பாருங்க சுவையான தேங்காய் உப்பு இதாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுமை காங்கேயம் சமையல் இன்னைக்கு நாம தேங்காய் உப்பு செய்யலாங்க தேவையான பொருட்கள் இங்க பாருங்க 1 கால் கிலோ மைதா மாவு எடுத்து பிசைஞ்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சிருக்கேன் அடுத்து ஒரு பெரிய தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் இதை வறுக்க போறேன் அடுத்து 12 ஏலக்காய் எடுத்து வறுத்து வச்சிருக்கேன் அதை சக்கரையோட கிரைண்ட் பண்ண போறேன் இங்க ஒரு 200 கிராம் சக்கரை எடுத்து வச்சிருக்கறேன் இதை மிக்ஸில போட்டு நல்லா பொடியாக்கிக்க போறேன் கடாய் காஞ்சிருச்சுங்க தேங்காய் பூ உள்ள போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாங்க अतल वे रोम पू रोम करह और मूणु निम्स वरते वर ना स्मेल वर आरमचर वरवेटी इंपें अस्काटाची अ வறுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் உள்ள போட்டுறலாங்க உள்ள போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க தேங்காய் பூ சூடா இருக்குங்க அதுக்குள்ள போட்டு ஒரு மிக்ஸ் ஒரு கலர் கலர் இருக்கலாங்க தேங்காய் பூ வறுத்துட்டாதாங்க உப்புட்டு கெடாது அதுக்காக தான் தேங்காய் பூ வறுக்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இனி உப்புட்டு செய்யலாங்க பாருங்க தேங்காய் துருவல உருண்டை பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து மடிக்கலாங்க பாருங்க சுத்தி மடிச்சாச்சு அடுத்து இந்த மேலால இருக்கத மட்டும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துட்டு எப்படி அம்த்தலாம்னு பாருங்க இப்படியே கூட அம்த்தலாங்க இப்படியே அம்த்திக்கலாங்க திருப்பி போட்டு அம்த்தலாங்க मेव अमतेंगे रोम वेग अमतना उल्ला पुराण वे वंध को मेवे से इेमारी अमती एलाकोल वेमें तेजी உப்புட்டு செய்யறதுக்கு தோசைக்கல் வெச்சு எண்ணெய் ஊத்தி உள்ள போட்டு வேக வைக்கலாங்க எண்ணெய் தடவலாங்க எண்ணெய் தடவி போட்டுறலாங்க கொஞ்சம் சிம்ல வெச்சுக்கங்க ரொம்ப வேகமா வைக்காதீங்க அடுப்பு கொஞ்சம் சிம்ல வெச்சுக்கங்க வெந்திருச்சுங்க எடுத்துறலாங்க அடுத்து இன்னொன்னு போடலாங்க வாங்க சாப்பிடலாம் பாப்பா இந்த சாப்பிடு சுடுதா இந்த பாருங்க சுவையான தேங்காய் உப்புட்டு சாப்பிடு சுடுதா சாப்பாடு எப்படி இருக்கு
நல்லா நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா வாசனையா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் थैंक यू பை